हरिओम। ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरम्। உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவார். அறியும். நாம் போன பதிவில் வந்து அனுமான் இலங்கையில் லங்காதேவியை வென்று அடுத்து வந்து இலங்கைக்குள்ளே போகிறாருன்னு பார்த்தோம். இலங்கைக்குள்ளே புகுந்து அவர் வந்து கும்பகர்ணன், அப்புறம் இந்திரஜித்தினுடைய தம்பிமார்கள் இவர்கள் எல்லாருடைய வீட்டையும் தேடிட்டு போகிறாரு. தேடிட்டு போயிட்டு எங்கேயுமே சீதா பிராட்டியை காணும். அதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை போல் இருக்கக்கூடிய ஒரு மலைக்குள்ளே போகிறாரு. புகுந்து பார்த்துட்டு வரும்போது அங்கே ராவணனை பார்த்துட்றாரு. அவனை ராவணன்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறார்னா, ராவனுடைய 10 தலைகள், அந்த 10 தலைகளோடு அவர் படுத்துட்ருக்கார் போட்டிருக்கு. படுத்துட்டு இருக்கும்போதும் 10 தலைகள், 20 தோள்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை பார்த்த உடனே, வடிவத்தில் இந்த அரக்கன் படுத்துட்ருக்கான், பார்த்த உடனே ஹனுமனுக்கு தோணுது இதுதான் ராவணன்னு. அவருக்கு புரிஞ்ச உடனே அவர்னால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியலங்க. இப்போ நமக்குன்னா யாருக்கெல்லாம் வந்து சில பேருக்கு பகைவர்கள் இருக்காங்களோ இல்லைனா அவங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படி சொல்லும்போது ஏதாவது தீங்கு செஞ்சுருப்பாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி, அவங்கள பார்த்த உடனே சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு 10 கிட்டு வருது அப்படி சொன்னால் 10 கிட்டு வருதுன்னு அர்த்தம். அவ்வளோ கோபம், அந்த கோபம் வந்து நெருப்பு மாதிரி, நம்ம அந்த நெருப்பு போல் கோபம்னுவாங்க. கண் பார்த்தால பார்வையிலேயே எரிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி பேசி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே ஹனுமனுக்கு அதே போன்ற ஒரு உணர்வு. இங்கே என்ன அர்த்தம், இங்கே ராமபிரான் தன்னுடைய தான் தெய்வமாக கருதுகின்ற ராமபிரானுக்கு தீங்கிழைத்த சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு வந்த அந்த ராவணனை நேராக பார்த்துட்டார். பார்த்த உடனே அவருடைய கோபம் பொங்கி என்ன சொல்கிறாங்க, பிரளய காலத்தில் உலகையே அழிக்கக்கூடிய காலாக்னி, அந்த அக்னி காலாந்தர அக்னி, அந்த அக்னி வந்து எந்த மாதிரி எரிக்குமோ இந்த உலகத்தை, அது போன்ற ஒரு கோபம் அவருடைய கண்ணிலிருந்து வெளிப்பட்டுதான். ஹனுமானுடைய கண்ணிலிருந்து அவருக்கு இந்த உலகமே, உலகம் பூமி இந்த ஆகாயம் எல்லாமே வெடித்து சிதறுவது போல ஒரு கோபம் வருது. இவ்வளோ கோபத்துக்கு நடுவில் பாருங்கள், ரொம்ப இயல்பாக என்ன பண்ணுறாரு, அந்த கோபம் பெருசாக அவருடைய சிறிய வடிவம் மேலும் சிறிய வடிவமாக குறுகிடுதான். எப்படின்னா, அந்த திருமால் வாமனாவதாரம் எடுத்தார் சிறிய வடிவில், அதை விடவும் ஒரு சிறிய வடிவமாக ஆகிவிட்டது இயல்பாக. பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய மனதும் இந்த உடலும் இணைந்திருக்குன்னா, இவருடைய கோபம் கட்டுக்கடங்காத கோபம் வெளிப்படும் போது அது எப்படியாவது வெளிப்பட்டுட போதேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் சொல்கிறாங்களே இந்த காலத்தில், தானாகவே அவருடைய உடல் என்னவாயிடுதுன்னா இன்னும் சிறிய வடிவமாக மாறிவிடுகிறது. அதாவது கோபம் வந்து வெளிப்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்கு உடலே ஒத்துழைக்குது. இருந்தும் இந்த ஹனுமானுக்கு தன்னுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்படுத்தாமல் அவர் தனக்குத்தானே மனசில் பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ராமபிரானுடைய
மனைவியாகிய சீதா பிராட்டி என்னுடைய தாயார் அவளை வந்து கடத்தி கொண்டு வந்து இங்கே ஒழித்து வைத்திருக்கிற இந்த ராவணன் அவனுடைய பத்து தலை இப்படி நல்லா சொகுசாக படுத்துட்டு இருக்கான். இவ்வளோ தீங்கு இழுத்து விட்டு இவனை பார்த்தும் நான் வந்து சும்மா இருந்தேன்னு சொன்னான். அப்போ சும்மா இல்லாமல் என்ன பண்ணணுமா? அவர் சொல்கிறாரு, இவனுடைய பத்து தலை, அந்த பத்து தலையும் தகர்த்து, அதுக்கப்புறம் அவன் தலை உடைக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அவனுடைய மணிமுடி, அந்த மணிமுடியை எட்டி உதைத்து அவனுடைய பத்து தலைகளையும் தகர்த்து விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் செஞ்சாதான் நான் வந்து ராமபிரானுடைய ஆள், அவருடைய பக்தன் என்று அப்பொழுது தான் அவருடைய பக்தனாக நான் இருப்பேன். அப்படி இல்லைனா இவனை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன்னா நான் எப்படி ராமபிரானுடைய ஆளாக இருக்க முடியும்? அதனால் இப்படி தனக்குள்ளேயே அந்த கோபம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது அனுமனுக்கு. இதில் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நான் ராமபிரானுடைய தாசன் என்பது உண்மையானால் நான் என்ன செய்யணும், இந்த அரக்கன் நான் பார்த்துட்டும் உயிரோடு விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறேன், அவனுடைய தோல், வலிமையான தோல், வானளவுக்கு உயர்ந்திருக்கிற தோலை வலிமைக்கு சொல்கிறாங்க, அந்த தோலை ஒடித்து அவனுடைய பத்து தலையும் உதைத்து உருட்டி அதுக்கப்புறம் இந்த ஊரே முடிச்சிடறேன், அதுக்கு மேலே என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்புறம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோப கனல் மிகப்பெரிய எரிமலையாக அவருடைய உள்ளத்தில் வெடித்து கொண்டே போகிறது அனுமானுக்கு. இப்போ இவர் சொன்னபடியே இவர் செஞ்சிட்டார்னு சொன்னால் அவருடைய ராம காரியம் நிறைவேறுமா? ராமர் என்ன சொல்லி அமைச்சார், ராமர் சீதா பிராட்டியை கண்டுபிடித்து செய்தி கூறிவிட்டு வந்து சொல்லணும், திரும்பி வந்து சொல்லணும், இதுதான் அவருக்கு இடப்பட்ட ஆணை. ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு இப்போ ஹனுமான் ராவணனை பார்த்த உடனே கோபத்துக்கு உள்ளாகி இவனையும் கொன்னுட்டு இந்த ஊரையும் அழித்து விட்டு அதுக்கு மேலே என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். இப்படி அந்த கோபம் ஜாஸ்தியாகிட்டே போகும்போது அதனுடைய வெளிப்பாடு என்ன பண்ணுறாரா, பல் அவருடைய பற்கள் கோபத்தில் பல்லை கடிப்பாங்களே, கோபத்தில் பல்லை கடிச்சிட்டு அவருடைய கையெல்லாம் பிசைகிறாராம் கோபத்தில். அந்த மாதிரி பிசைந்து என்ன பண்ணுறாரு, எழுந்துடுறாரு, எழுந்து அவனுக்கு அடிக்க போகலான்ற அளவுக்கு போயிட்டார். ஆனால் அதே நேரத்தில் மிகச்சரியாக அவருடைய புத்தி செயல்பட்டு அவருக்கு தனக்குத்தானே அறிவுரை கூறிக்கொள்கிறார் ஹனுமான். அவருடைய புத்தி நிலையிலிருந்து எப்படின்னா, நாம் செய்கின்ற காரியம், ஒரு காரியத்தை செய்ய வந்துட்டு அந்த காரியத்தை விட்டுட்டு அதுக்கு நேர் எதிராக வேறு ஏதாவது காரியம் செய்வது வந்து அறிவுடையவர்களுக்கு அழகில்லை. இது பிற்காலத்தில் அதுக்கு இந்த காரியெல்லாம் செய்து முடித்துட்டு நம்ம மனசு கோபம்லாம் அடங்கின உடனே யோசித்து பார்த்தோன்னா மிகப்பெரிய தவறு இழைத்ததாக ஆகும். ஏன்னா ராமர் இதுக்கு அனுப்பலை இல்லையா, இங்கே என்ன ஆகும்னே தெரியாது, இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டாக்க. அதனால் இந்த கோபத்தை எப்படி கையாள்வது என்பதை ஹனுமான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதாவது கோபம் வர்றது வந்து இயல்பு தான் எல்லோருக்குமே, ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விதமான கோபம் வெளிப்படும், சில தவறுகளுக்காக காணும் பொழுது மனதனுடைய இயல்பு அது. ஆனால் அந்த கோபத்தை அதுக்கு உட்பட்டு, கோபத்துக்கு உட்பட்டு நாம் உடனடியாக செயலில் இறங்கிடக்கூடாது. அப்போது புத்தி என்ன பண்ணும், புத்தி மூலமாக மனதில் கொந்தளிக்கின்ற அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கடமை என்ன என்பதை நினைவுபடுத்தி அந்த கோபத்திலிருந்து வெளியே வரணும். அதை தான் இங்கே ஹனுமான் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. அதாவது ராமபிரான் இட்ட பணி வந்து இது இல்லையே எனக்கு, இதை மறுபடியும் தனக்கு சொல்லிக்கிறார். சொல்லிட்டு நம்ம முதல்ல சொன்ன பார்த்திங்களா, கொஞ்சம் நன்றாக சிந்திப்பவர்கள் சான்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு செயலை செய்வதற்கு வந்துவிட்டு வேறு ஒரு செயலில் இறங்க மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சால் நம்ம செய்கின்ற முக்கியமான செயலுடைய நோக்கமே அடிபட்டு போயிடும். இதை தனக்குத்தானே சொல்லிக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க. என்ன உதாரணம்னா, இதெல்லாம் தனக்குத்தானே சொல்லிக்கிறார், ஆட்டோ சஜஷன், தனக்குத்தானே சொல்லிக்கிறார் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு. சரி, அங்கே பக்கத்தில் ஆலோசனை சொல்வதற்கோ அவருடைய கோபத்தை கட்டுப்படுவதற்கு யாருமே இல்லை. அப்போது நமக்கு நாமளே தான் செல்ஃப் கண்ட்ரோல், நாமளே தான் பண்ணிக்கணும். அதுக்கு சரியான உதாரணம் வந்து இந்த அனுமனுடைய இந்த தனக்குத்தானே அவருக்கு சொல்லிக்கிட்ட அறிவுரைகள். என்ன சொன்னார்னா, பெரிய பெரிய சான்றோர்கள், நல்ல ஒழுக்கம் உடையவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, சிவபெருமான் அவர் இங்கே உதாரணம் சொல்லும்போது ரொம்ப அழகான உதாரணம் சொல்கிறாரு. ஆழகால விஷம் பார்க்கடலேருந்து வந்தது,
அந்த விஷத்தையே விழுங்கி அந்த விஷத்தினுடைய தன்மையை தாங்கிக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கக்கூடிய சிவபெருமான், அப்பேற்பட்ட ஆற்றல், அது போன்ற ஆற்றல் இருக்கக்கூடிய மிக மிக உயர்ந்த ஒழுக்கத்தை உடைய சான்றோர்கள் ஆலோசனை செய்யாமல் சில செயல்களில் செய்வாங்களா? உணர்ச்சி வசப்பட்டு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் இருந்தாலும் அந் ஆலோசிக்காமல் ஒரு செயலில் உணர்ச்சி வசப்பட்டு செய்ய மாட்டார்கள். அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு, கடல். நமக்கு தெரியும் கடல் தான் வந்து மூணு மடங்கு இருக்குது, பூமி ஒரு மடங்கு தான் இருக்குது, நீர் தான் மூணு மடங்கு, அதுக்கெல்லாம் ஆதாரமானது கடல். இந்த கடல் நினச்சா ஒரு நொடி பொழுதில் கரையை கடந்து வந்து இந்த பூமியை அழிச்சிட முடியும். ஆனால் இறைவேளை கடவாத கடல் ஒத்தான் என்ன சொல்கிறாரு கம்பர், இவன் எப்படி அந்த கடல் வந்து நம்மளுடைய பிரளயகாலம் வர வரைக்கும் ஈஸ்வரனுடைய ஆணைக்காக கட்டுப்பட்டு கரையை கடக்காமல் இருக்கும். அப்படின்னு நடத்தும் ஈஸ்வரன் தான் ஆணையிடணும், அவர் தான் இந்த பிரளய காலம் வந்துடுச்சு, இப்பொழுது நீ கரையை கடந்து வரலாம், வந்து இந்த உலகத்தை நீரால் மூழ்கடிக்கலாம்னு தன்னுடைய யஜமானன் ஈஸ்வரன் அவருடைய ஆணைக்காக காத்து கொண்டிருக்கு. அதாவது ஆற்றலை பார்க்கும்போது கடல் மிகப்பெரிய ஆற்றல் உடையதாக இருந்தாலும் அந்த ஆணை என்னவோ அந்த ஆணை காலம் வர வரைக்கும், அதான் ஈஸ்வனுடைய ஆணை காலம் வர வரைக்கும் அது அமைதியாக தன்னுடைய ஆற்றலை கட்டுப்படுத்தி கொண்டு கரையை கடக்காது இருக்கிறது. அதுபோல ஹனுமன் என்ன பண்ணுறான், கரை கடங்காத கட்டுக்கடங்காத கோபம் தன்னுடைய உள்ளத்தில் எழுந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாவற்றையும் சான்றோர்களை பற்றி பெரியவர்களெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நடந்து கொள்வார்கள் இதெல்லாம் தனக்குத்தானே உபதேசம் செய்து கொண்டு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அது கரை கடக்காமல் காத்து கொண்டார். இப்படி ரொம்ப அழகாக அது சொல்கிறார். சொல்லிட்டு மறுபடியும் சரி இப்போ சீதா பிராட்டியை வேற காணும் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி மறுபடியும் கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கே எங்கேயுமே காணும், எங்கேயுமே காணுன்னொடனே அவருக்கு மனசு ரொம்ப 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 சங்கடமாயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று வந்து நம்மளுடைய குறிக்கோள் நிறைவேறணும், அந்த குறிக்கோள் நிறைவேறாமல் யார் வந்து தடையாக இருக்காங்களோ அவர்கள் மேலே கோபம் பொங்கும். இப்போ ஹனுமானுக்கு சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கணும், சரி அது கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு நடுவில் அதுக்கு தடையாக அதுக்கு காரணமாக இருக்கின்ற அதுக்கு தடையாக இருக்கின்ற ராவணனை பார்த்த உடனே பயங்கர கோபம் பொங்கிட்டு வந்தது. அதை என்ன பண்ணார், தன்னுடைய புத்தி அறிவுனால் அந்த கோபத்தை கரை தாண்டாமல் தனக்குத்தானே அடக்கி கொண்டார். இப்போ அடுத்து என்ன பண்ண முடியும், ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன், தன்னுடைய குறிக்கோள் சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கணும், அதை மறுபடியும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா அதுவும் நிறைவேறலை. இப்போது தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்த வழியில் இப்போது சீதா பிராட்டியும் கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன ஆகுதுன்னா அவருடைய மனசில் மறுபடியும் மனச்சோர்வு ஏற்படுகிறது. ஹனுமானுக்கே எந்த மாதிரி மனச்சோர்வு பார்த்தா, அவர் சொல்கிறாரு சுக்ரீவன் கொடுத்த காலம் முடிஞ்சிடுச்சு, சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாம் திரும்பி வந்து சொல்லணும்னு சொன்ன அந்த காலம் முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் இன்னமும் என்ன, இன்னமும் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கரைக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானரப்படைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், வந்துட்டு நான் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இது நான் இறந்து போவதே மேல், இனி முடியாது இருப்பேனும், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னால் வந்து ராவணனையும் கொல்ல முடியாது, அவருடைய அறிவு தடுக்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டார். அதே சமயத்தில் தன்னுடைய குறிக்கோளான சீதா பிராட்டியும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ரெண்டு விதமாகவும் ஒரு மனது சிக்கிக்கொள்ளும்போது அங்கே என்ன தோணுது, நம்மளுடைய வாழ்க்கையே வீண், நாம் வாழ்வதே வீண்ன்ற அளவுக்கு மனசு சோர்வு நிலை ஏற்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சோர்வு மனச்சோர்வு ஹனுமானுக்கு ஏற்படுது இந்த கட்டத்தில். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் சேர்த்து வச்சு இந்த புண்ணியெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சோ, எல்லாரும் என்னை கைவிட்டாங்களோ, இனிமே எனக்கு வேறு கதியே இல்லையே, சீதையும் கண்டுபிடிக்க முடியலையே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹனுமானை மாட்டிக்கொள்கிறார். அப்போ ஹனுமானை மாட்டிக்கொள்கிறார்ன்ற போது நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, நாமளும் வந்து இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையை தோல்வி விட்டு நானும் தற்கொலை பண்ணி அப்படி அர்த்தமா, அங்கே அப்படி அர்த்தம் கிடையாது. இங்கே ஹனுமான் எப்படி தன்னுடைய முழு முயற்சியும் கடைசி வரைக்கும் போட்டுட்டு தன் உணர்ச்சி வசப்படும் நிலைமையில் தன்னுடைய அறிவுனால் கோபத்தை கட்டுப்படுத்தினார். மறுபடியும் தன்னுடைய குறிக்கோளை நோக்கி சீதா பிராட்டியை தேடி போகிறார், அப்பவும் கிடைக்கல, அப்போ மனச்சோர்வு வரா மாதிரி இருக்குது, அந்த சமயத்தில் எனக்கு வேறு
வழியே இல்லையா, யார் காப்பாற்றுவார் சொல்லிட்டு பகவானிடம் ராமபிரானிடமே சரணடைகிறார். இப்போது தன்னுடைய முழு முயற்சியும் போட்டுட்டு அந்த முயற்சி மட்டுமே பத்தாது, இறைவனிடம் நான் என்னுடைய முயற்சியை ஒப்படைக்க வேண்டும், இறைவனுடைய அருளும் அங்கு சேர வேண்டும்னு யாருக்கு இறை நம்பிக்கை முழுமையாக இருக்கோ அவங்களுக்கு அந்த மனச்சோர்வு மிக எளிதாக தீர்ந்துவிடும். அந்த மனச்சோர்விலிருந்து மிக எளிதாக இறை அருளால் மீண்டு வந்து விடுவார்கள். இப்படி யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைனாலும் இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, நமக்கு மேலே இறைவன் இருக்கா அவன் என்னை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை இருக்கும்போது இந்த தற்கொலை எண்ணம், மனச்சோர்வு இதெல்லாம் அடியோடு மறைந்துவிடும். அதே போல் இங்கே ஹனுமான் இனி நான் செய்வது என்ன இருக்குது அப்படின்னு முழுசுவதும் தன்னை ராமபிரானிடம், தன்னுடைய தெய்வமான ராமபிரானிடமும் அவரை நினைத்து தன் முயற்சி ஒப்படைக்கும் பொழுது அவருக்கு என்ன, அந்த சமயத்தில் இன்னும் சீதையை பார்க்கல, என்ன பண்ணுறது இறைவா, இப்படி இந்த மாதிரி இருதலை கொல்லி எறும்புன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி மனது இருக்கும்போது மறுபடியும் கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்ணுறார் அவர், இது வேற வழியே இல்லையா, எப்படியாவது மறுபடியும் போய் ராவணன்கிட்ட போயிட்டு அவன் படுத்துட்டு இருக்கான் பாருங்க, அவனை எழுப்பி அவனுடைய முகத்திலேயே குத்தி ரத்த வெள்ளத்தில் அவன் வாயிலேருந்து ரத்தமாக கொட்ட கொட்ட கொட்ட, எங்கே வச்சுருக்க சீதா பிராட்டியை, எங்கே வச்சுருக்க சொல்லுன்னு அவனை அடித்து இப்படிலாம் பண்ணி அவனை கொன்று இந்த ஊரையும் அழிச்சிடலாம், மறுபடியும் கோபம் வருது. இது பாருங்க, இந்த கோபம்னு சொல்லும்போது ஒரு கொட்டேஷன் சுவாமி சின்மயானந்தர் குருதே சொல்வார், ஆங்கர் டேக்ஸ் யூ டு ட்ரபிள், ப்ரைட் கீப்ஸ் யூ தர், அதாவது கோபம் வந்து நம்மளை பிரச்சனைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். நம்மளுடைய அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் கர்வம் அது அந்த பிரச்சனையிலேயே நம்மளை தத்தளிக்க விடும். இதுதான் அர்த்தம், ஆங்கர் டேக்ஸ் யூ டு ட்ரபிள், ப்ரைட் கீப்ஸ் யூ தர். அப்போது ஹனுமான் இங்கே மறுபடியும் தன்னுடைய அகங்காரம் அவளுக்கு மேலிருந்து தன்னுடைய வலிமையை நம்புகிறார், நம்பிட்டு நான் என்னுடைய வலிமையினால் ராவணனை புட்டிச்சு அடித்து சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க போகிறம்பார் அப்படி சொல்லிட்டு வேறு வழியே இல்லையா. சே, அதே சமயத்தில் அறிவு சொல்லுது, இல்லை இல்லை இல்லை, இந்த வேலைக்கு நீ வரலை, இது தப்பு, உன் கோபத்தை அடக்கு. இப்படி இந்த புத்தி உடனடியாக அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற மனதை கட்டுக்குள் வைத்து கொண்டிருந்து, இந்த மாதிரி நான் நிலைமையில் நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் ராமபிரான் நினைக்கும் பொழுது மிக சரியாக அவர் நினச்சது வேறு மாதிரி மாறுது. தான் எல்லா இடமும் தேடிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தார், அப்போ அவருடைய கண்ணில் ஒரு இடம் படுகிறது, அந்த இடம் நம்ம இன்னும் தேடவே இல்லையே அப்படின்னு ஹனுமானுக்கு தோன்றுகின்றது மனசில். அப்போ அந்த இடத்த நோக்கி போகிறார். இப்போ நம்ம பார்த்தது இது வரைக்கும் என்னென்னா, இப்போ மனதுக்கு மனதினுடைய இயல்பு உணர்ச்சி வசப்படுகிறது, அதே சமயத்தில் கோபம்ன்றதும் இயல்பாக இருக்கு. அந்த கோபத்தை மிக 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 டேஞ்சர்னு புரிஞ்சுக்கணும், ஆபத்து, அந்த கோபம் என்பது ஆபத்து. அதுக்கு ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர், ஆங்கர் ஏஎன்ஜிஆர் ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர், டி முன்னாடி போட்டால் ஆங்கர் டேஞ்சர் ஆகிடும். இப்போது இந்த கோபத்தினால நமக்கு ஆபத்து தான் ஏற்படுமே தவிர பிரச்சனை தீராது, உணர்ச்சி வசப்பட்டு மனச்சோர்வுனால் நமக்கு பிரச்சனை தீர்வாகாது. அதனால் என்ன பண்ணணும், அந்த கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுதலையும் அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக சிந்தித்து, ஹனுமான் மாதிரி எப்படி சிந்தித்தார், நமக்கு ஆற்றல் இருந்தால் அந்த ஆற்றலை வைத்து கொண்டே எல்லாத்தையும் சாதித்து விட முடியாது, நம்மளுடைய முயற்சி மட்டுமே போகாது, இறைவனுடைய அருளும் வேண்டும்னு இறைவனிடத்து தன்னை ஒப்படைத்தார் ஹனுமான். பிரார்த்தனை, தன்னுடைய ஆழ்ந்த பிரார்த்தனை மூலமாக இறைவனிடம் ஒப்படைக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனச்சோர்வில் அந்த இறைவனுடைய அருளால் ஒரு வழி பிறக்கும். எப்படி ஹனுமான் இதுவரைக்கும் தான் தேடாத இடத்தை பார்க்குறார், அவருக்கு ஒரு வழி கிடைச்சது, இந்த வழியில் போவோம், சீதை ஒருவேளை அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி அந்த இடத்தை நோக்கி போகிறார். சரி, இன்றைக்கி நம்ம ஹனுமான் ராவணனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டது, அதுக்கப்புறம் தனக்குத்தானே அவர் புத்தி அவருடைய அறிவின் மூலமாக அறிவுரை கூறிக்கொண்டது. இந்த பாடல்களை நாம் ஒரு தடவை படிச்சிடலாம். எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்ட சந்தத்தில் இருக்கு பாருங்க இந்த பாடல், கண்டனன் காண்டலுடன் கருத்தின் முன் காலச்சந்தி விண்டன கண்கள் கீண்டு வெடித்தன கீழும் மேலும் கொண்டதோர் உருவம் மாயோன் குரலினும் குறுக நின்றான் தின்தலை பத்தும் தோள்கள் இருபதும் தெரிய நோக்கி. அடுத்து சொல்கிறார், தோளாற்றல் என்னாகும் மேல் நிற்கும் சொல்லென்னாம் வாளாற்று கண்ணாலை
வஞ்சித்தான் மணிமுடி என் தாள ஆற்றலால் இடித்து தலைப்பத்தும் தகர்த்து இன்றன் ஆளாற்றல் காட்டேனில் அடியேனாய் முடியேனே. என்னர்த்தம், கண்டனன் காண்டலுடன் கருத்தின் முன் காலச்சந்தி வெண் விண்டன கண்கள். அந்த பத்து தலையும் இருபது தோள்களையும் பார்த்த உடனே பிரளயகாலத்து தீ போல நெருப்பு போல உலகத்தை அழிக்கின்ற நெருப்பு போல அவ்வளவு கோபம் கனல் கக்குது போல கண்களில் வெளிப்பட்டுதான் ஹனுமானுக்கு. அந்த ராவணனையே எரித்து விடுவது போல. அப்போ மேலும் கீழும் விண்டன கண்கள் கீண்டு வெடித்தன. கீழும் மேலும் பூமியும் ஆகாமும் வெடித்தது போல இருந்ததான். அதுக்கப்புறம் மாயும் குறுகள் குரலினும் குறுக நின்றான். அதே சமயத்தில் என்ன, இவருடைய கோபம் வெளிப்பட்டுட போதேன்னு அவருடைய உடம்பு என்ன ஆயிடுதான், மிக மாயும் வாமன அவதாரத்தை விட மிகச்சிறியதாக குறுகியது அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாட்டு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, தெரிய நோக்கி இது ராவணன் தான்னு அவருக்கு தெரிய நோக்கி மிக சரியாக புரிந்து கொண்டார். திந்தலை பத்தும் தோள்கள் இருப்பதும் தெரிய நோக்கி அதை பார்த்ததுனால கண்டனன் இது ராவணன் என்று கண்டனன். காண்டலோடும் கருத்தின் முன் காலச்சந்தி விண்டன கண்கள் கீண்டு வெடித்தன. கீழும் மேலும் கீண்டு வெடித்தன. கொண்டதோர் உருவம் மாயோன் குரலினும் குறுகன் என்றான். சரி, அடுத்த பாடலில் தனக்கு தானே சொல்லிக்கிறார், தோளாற்றல் என்னாகும், நான் இவ்வளோ பெரிய வலிமையானவன்று அதனால் என்ன பிரயோஜனம், ஏன் ஏன்னா என்னுடைய ராமபிரானுடைய மனைவியாக இருக்கின்ற சீதா பிராட்டியை வாளாற்று கண்ணாலை வஞ்சித்தான். வால் போன்ற அழகிய கண்களை வைத்திருக்கின்ற கண்களை கொண்டிருக்கின்ற சீதா பிராட்டியை வஞ்சனையால் கடத்தி கொண்டு வந்தான் இல்லையா, கொண்டு வந்தவன் மணிமுடி. அவனுடைய மணிமுடி இன்னமும் மணிமுடி தரித்து படுத்திருக்கானா, அவனுடைய மணிமுடியை என் தாளாற்றல் காலால் எட்டி உதைத்து இடித்து தலைப்பத்தும் தகர்த்து அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யாவிட்டால் இப்படி செஞ்சு என் ஆளாற்றல் காட்டேனான், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆண்மை மிகுந்தவன் காட்டலன்னு சொன்னால் அடியேனாய் முடியேனே, நான் ராமபிரானுடைய அடியவன் என்று சொல்லிக்கொள்வதில் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் இதுவரைக்கும் ராமபிரானுடைய பக்தன் தாசன் என்று வேஷம் போட்டிருந்தேன்னு அர்த்தம். அடுத்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க, நடித்து வாழ் தகமையதோ அடிமைதான் நன்னுதலை பிடித்து வாழ் அரக்கனார் யான் காண்டும் விழைப்பாரோ ஒடித்து வான்தோல் அனைத்தும் தலைப்பத்தும் உதை துருட்டி முடித்து இவ்வூர் முடித்தால் மேல் முடிவதெல்லாம் முடிந்தொழிக. என்ன சொல்கிறாரு, நன்முதலை அழகான நெற்றியை உடைய நன்முதல்னால் நெற்றி நன்முதல் அழகான நெற்றியை உடைய சீதா பிராட்டியை பிடித்து கொண்டு வந்த அரக்கனார் யான் கண்டும் நன்றாக வாழ்ந்து பிழைப்பாரோ, அப்படி பிழைச்சி உயிரோடு விட்டு வைக்கலாம் அவனை, அவனுடைய தோல் அனைத்தும் ஒடித்து தலைப்பத்து முதைத்து உருட்டி முடித்து அந்த அவனையும் முடித்துட்டு இந்த ஊரையும் முடித்துடுறான். அதுக்கப்புறம் மேல் முடிவதெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சில சமயம் நம்ம பேசிடுவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆனால் அந்த உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையே நல்ல முறையாக மாறிவிடும். இதை அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு என்று ஊக்கி ஏறு கடித்து இரு கரமும் பிசைந்து எழுந்து நின்று ஊக்கி உணர்ந்து உரைப்பான் நேமியோன் பணி என்றால் ஒன்று ஊக்கி ஒன்று இழைத்தல் உணர் உடைமைக்கு உரித்தன்றால் பின் தூக்கின் இது சால பிழைப்பயக்கும் என பெயர்ந்தான். அந்த இடத்த விட்டு போயிட்டார். என்ன, தனக்குத்தானே மனதில் பேசிக்கொண்டு அவர் கோபம் பல்ல கடிக்கிறார் கையை பிசையிறாரு அப்படியே அவன் கிட்ட போகிறார் எழுந்து நின்று அதெல்லாம் இருக்க பாருங்க கிட்ட போகிறார். அதே சமயத்தில் நேமியோன் பணி என்றால் ஆனால் ராமர் நேமியோன் அந்த சக்கரம் வைத்திருக்கக்கூடியவன் ராமபிரான் விஷ்ணுடைய அவதாரம் ராமபிரான் தான் தன்னுடைய தெய்வமான ராமபிரான் இந்த பணியை எனக்கு சொல்லவில்லையே. ஒன்று ஊக்கி ஒன்று இழைத்தல் உணர் உடைமைக்கு அறிவுடையவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதை விட்டுட்டு வேறொரு காரியம் செய்வார்களா, செய்ய மாட்டார்கள். இது பின் தூக்கின் சால பிழைப்பாய்க்கும். இப்போ நான் இந்த உணர்ச்சி வசப்பட்டு இந்த காரியம் செஞ்சேன்னா அது மிகப்பெரிய தவறாகிவிடும் என்று அந்த இடத்த விட்டு நகர்றான். நகர்ந்துட்டு மறுபடியும் இப்போங்க சொல்கிறாங்க, ஆழம் பார்த்து உண்டவன் போல் ஆற்றல் அமைந்துள்ளர் எனினும் சீலம் பார்க்க உரியோர்கள் என்ன அது செய்பவோ மூலம் பார்ப்புரின் உலகை முற்றுவிக்கும் முறை தெரினும் காலம் பார்த்து இறைவேளை கடவாத கடல் ஒத்தான்
இங்கே ஆழம் பார்த்து உண்டவன் போல் ஆற்றல் அமைந்துள்ளார் எனினும், ஆழம் பார்த்தனா ஆழகால விஷம், ஆழகால விஷத்தை உண்டவனுடைய ஆற்றல் அது போன்ற சிவபெருமான் மாதிரி ஆற்றல் இருக்கக்கூடிய சீலம் பார்க்க உரியவர்கள் சான்றோர்கள், அப்படி உயர்ந்த ஒழுக்கத்துடைய சான்றோர்கள் சிவபெருமான் போல் ஆற்றல் மிக்கவர்கள், அவர்கள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, என்ன அது செய்வோம், ஒரு காரியத்தை சிந்தித்து ஆலோசனை செய்து பார்க்காம செய்ய மாட்டார்கள். நான் இப்போது உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது, நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன என்னுடைய நோக்கம், எனக்கு இடப்பட்ட கட்டளை என்ன, இதை பார்த்து நான் ஒரு காரியத்தை செய்யணுமே தவிர என் விருப்பப்படி நான் செய்யக்கூடாது. அதுக்கு என்னது உதாரணம், மூலம் பார்க்குறேனும் உலகை முற்றுவிக்கும் முறைத்திரினும் காலம் பார்த்து இறைவேளை கடவாத கடல் ஒத்தான். இந்த யார் மாதிரி அனுமான் இருந்தாரா, கடல் போல ஆற்றல் இருந்தாலும் இந்த உலகையே அழிக்கக்கூடிய ஆற்றல் கடலுக்கு இருக்குது, ஆனாலும் அந்த கடல் பிரளயகாலம் அப்போ ஈஸ்வரன் இடுகின்ற கட்டளைக்கு காத்து கொண்டு அந்த கரையை கடக்காமல் இருக்கிறது. அதுபோல் ராமபிரானிட்ட பணியை தான் நான் செய்யணுமே தவிர நான் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய விருப்பு இருப்பினால் இந்த காரியத்தை செய்வது தவறு என்று தன்னுடைய கோபக்கரை தாண்டாமல் அடக்கி கொண்டார். இப்படி சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிட்ட பின்னாடி மறுபடியும் அந்த கோபம் போயிடுச்சா, என்ன ஆச்சு பாருங்கள், அந்த கோபம் வெளிப்பட முடியாத போது அது மனச்சோர்வாக மாறிவிடுகிறது. இப்படி அடுத்த பாடல், கண்ணியனால் கழிந்துளவால் கண்டிலமால் கணங்குடையை விண்ணடைதும் என்றாரை ஆண்டிருத்தி விரைந்த யான் எண்ணியது முடிக்கவில்லேன் இனி முடியாதிருப்பேனோ புண்ணியம் என்று ஒரு பொருள் என்னுடை நின்றும் போயதால். அதாவது சுக்ரீவன் கொடுத்த காலம் முடிந்து விட்டது, நாம் இன்னும் கண்டிலமால் கணங்குடை அழகான கூந்தலுடைய சீதா பிராட்டியை இன்னும் நம்ம பார்க்கல, அதனால் நம்ம வாழறது வீண், விண்ணடைதும் நம்ம இறந்து விடலாம்னு சொன்ன அந்த வானர கூட்டத்தை இந்த கரைக்கு இலங்கைக்கு அப்புறம் இருக்கின்ற அந்த கரையில் நிறுத்திவிட்டு கடலை தாண்டி விரைந்து இலங்கைக்கு வந்த நான் எண்ணியது முடிக்கவில்லேன், இன்னும் சீதா பிராட்டியை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, இனி நான் முடியாது இருப்பேனோ, நான் போய் அங்கே போய் நான் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அவங்கள எல்லாரும் இறந்து விடுவார்கள், அதுக்கு நானே இறந்து போகலாமே, இனி முடியாது இருப்பேனோ புண்ணியம் என்று ஒரு பொருள் என்னுழை நின்றும் போயதால். என்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியெல்லாம் போயிடுச்சு போட்டிருக்கு. சில சமயம் வாழ்க்கையில் சில சமயம் சில பேருக்கு இப்படி தோணலாம், எல்லாமே கைவிட்டுட்டாங்க, என்ன என்கிட்ட புண்ணியமே இல்லையே, யாருமே துணை இல்லையே, அப்படி தோணும் பொழுது தான் நம்ம இறைவனை பிடித்து கொள்ளணும். இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கிற ஹனுமானுக்கு இறைவன் ராமனுடைய நினைவு மிக 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 ஆழ்ந்த மனசில் வந்தது, அதனால் முழுவதுமாக தன்னை ராமபிரானிடம் ஒப்படைக்க எண்ணுகிறார். அதே சமயத்தில் கோபம் பொங்குகிறது, அந்த கோபம் பொங்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுற, அந்த கோபத்தை வல்லறக்கன் தனி பற்றி வாயார குருதி உக கல்லறக்கும் கரதளத்தால் காற்றென்று காண்கேனும் எல்லறக்கும் அயில் நுதிவேல் ராவணனும் இவ்வூரும் மெல்லறக்கின் உருகி உக வெந்தழலால் வேகேனோ. அந்த அரக்கன் தன்னை பற்றி வாயார குருதி உக, அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்ட கொட்ட அவனை குத்தி அந்த எப்படி இருக்கான், கல்லறக்கும் கரதளத்தால் கல்லையே பொடி பொடியாக்குகின்ற வலிமை இருக்கக்கூடிய என்னுடைய கரதளத்தால் கைகளால் காட்டு என்று குத்தி குத்தி கேட்பறான், எங்கே வச்சிருக்க காட்டு காட்டுன்னு. எல்லறக்கும் அயில் முதல்வேல் ராவணனும் இவ்வூரும், அதுபோல் இந்த ராவணனும் இந்த ஊரும் இலங்கையும் அரக்கின் உருகி உக தீயில வச்சு உருக்குகின்ற அரக்கு போல எல்லாவற்றையும் எரித்து விட்டு வெந்தழலால் வேகினும் எல்லாத்தையும் பொடி சாம்பலாக்கிற எரித்து, இது போன்ற கோபம் பொங்குகிறது. அதே சமயத்தில் அறிவு சொல்கிறது இல்லை 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 நீ இது போல் செய்வது தவறு, இந்த காரியத்துக்காக ராமபிரானை அனுப்பவில்லை, இதை மறுபடியும் தன்னுடைய மனதிற்கு உணர்ச்சி வசப்பட்ட மனதிற்கு புத்தி புகட்டி கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து திருப்பி ராமபிரானிடமே சரணடைகிறார். எனக்கு வேறு வழியே தெரியலையே, தன்னுடைய முயற்சி எல்லாம் செய்துவிட்டு அப்புறம் அந்த முயற்சியும் ராமபிரான் இறைவனிடம் ஒப்படைக்கிறார். அந்த சமயத்தில் தான் அவருக்கு ஒரு வழி பிறக்கிறது, இதுவரைக்கும் தான் பார்க்காத ஒரு வழியை ஹனுமான் பார்க்குறார். ஓ, இந்த இடத்துல நம்ம இன்னும் தேடலையே, இந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம், அதுதான் அசோகவனம். அந்த அசோகவனம் இப்போ தான் அவர் கண்ணில் படுது, இதுவரைக்கும் உணர்ச்சி வசப்பட்ட மனதுக்கு அந்த இடம் தெரியவே இல்லை. உணர்ச்சி வசப்படுதலை அடக்கி அறிவினால் அடக்கி அதை இறைவனிடம் ஒப்படைக்கும் பொழுது இங்கு வாழ்க்கையில் வழி பிறக்கிறது. அதுபோல் ஹனுமனுக்கும் அசோகவனத்தினுடைய வழி இப்பொழுது கண்ணில் படுது, இப்போ அதை நோக்கி போக போகிறாரு. இன்றைக்கி நாம் இதோடு முடித்து கொள்வோம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.